Hi friends, welcome. Let's start the graph. நாங்க ஸ்ரீநிதி இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் திங்ஸை ரிவ்யூ பண்ண போகலாம். நான் இன்றைக்கி கிராஃப் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதை ரிவ்யூ கொடுக்குறேன். இன்றைக்கி வந்துட்டு ஆரஞ்சு கலர் வந்துட்டு வாங்கியிருக்கேன், ஃபெவிக்ரில் அக்ரலிக் கலர். ஸோ அந்த கலர் எடுத்துக்கலாம். இப்போ நிறையா பெயிண்ட்ஸ் தீர்ந்து போச்சு, அதனால் நிறையா பெயிண்ட்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே பிராண்ட்லேயே வந்துட்டு பிங்க் கலர் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒய்லட் கலர், இது டார்க் ஸ்கை ப்ளூ அப்படின்னு சொல்லலாம். அந்த கலர் வந்துட்டு அதே ப்ராண்டில் தான் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன், அக்ரிலிக் கலர். ஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு க்ரீன் கலர், டார்க் க்ரீன் கலர் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ அந்த கலர் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பிளாக் கலர், ஃபெவிக்ரில் அக்ரிலிக் கலர் தான். எனக்கு வந்துட்டு போஸ்டர் கலரை விட அக்ரிலிக் கலர்ஸ் தான் வந்துட்டு பிடிக்கும். ஸோ அதனால் நான் அதான் வந்துட்டு இந்த தடவை வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு கலர் ஸ்கை ப்ளூ. இந்த மாதிரி ஒரு 6 கலர்ஸ் கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளூ ஸ்டிக்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பெயிண்ட் ப்ரஷ். இப்போலாம் நிறைய பெயிண்ட் ப்ரஷ் வந்துட்டு தேவைப்படுது, அதனால் வந்துட்டு ரெண்டு பெயிண்ட் ப்ரஷ் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. இது பெயிண்ட் பண்ணுறதுக்குமே வந்துட்டு நல்லா இருந்தது. ஸோ பெயிண்ட்டோட ரேட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 20 ருபீஸ். ஸோ இந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷோட விலை எனக்கு வந்துட்டு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் அதை விட கொஞ்சம் தின்னாக குட்டியாக இருக்க மாதிரி ஒரு ப்ரஷ் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு மார்க்கர், சிடி மார்க்கர் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு லேஸ் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இது நிறைய கிராஃப்ட்டுக்குமே இது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 2 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்டேப்லர் பின் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆயில் பேஸ்டல், இது வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் வந்துட்டு 15 ஷேட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஃபேபர் காஸ்டலில் தான் நான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் இது யூஸ் பண்ண போகிறேன், அதனால தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட ரேட் வந்துட்டு 55 ருபீஸ் தான். நீங்களும் இது வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இது வாங்கினதுக்கப்புறமா, ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ப்ராண்டில் இது நிறையா கலர்ஸ் தான் இருந்தது. நீ நம்ம இது இதை வச்சு நிறைய கிராஃப்ட்டும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸுமே இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸ் போர்டு வந்துட்டு கேட்டிருந்தேன். ஸோ அது இல்லை, அவங்கக்கிட்ட ஷீட் இருந்தங்காட்டி கேன்வாஸ் ஷீட் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுலேயும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் பெயிண்டிங்ஸ்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ பார்க்க முடியும். ஸோ இவ்வளோ தான் நான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது நான் ஒரு பெயிண்டிங் வந்து பண்ணேன், இது நான் வீடியோ எடுக்கல அப்போ. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம், அதனால் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுறதா இருந்தால் இதை பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு நான் பெயிண்ட் வச்சு தான் இது வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.